கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. இயேசுவே உமக்கு நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம். உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமாதிர் வானவனே ஞானமுள்ள வல்லகுரு நாதனே தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிட உன்னத வேலன் ஊற்றிடும் இன்னும் இன்னும் ஈசனீவும் நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே வானம் திறந்தருளும் பல தானங்களின் நேரமாதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மாதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிகமதிகமன்பில் ஆமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட ஆதிசயமேயகத்தின் கூரைகள் அகற்றி இது சமயம் உம்மத பெல நீந்திடும் இது சமயம் உன்னத பெல நீந்திடும் ஏசாயா 5:1 இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மீட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு ஐசாயா 5:1 இங்கே 2 நாம் பார்க்கிறோம் அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு நம்மை குறித்து இயேசு சொல்லும் பொழுது யோவான் 15 எடுத்துக்கொள்வோம் We read in John chapter 15:1-2 நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்து பிதாவின் சித்தமாயிருக்கிறது அதற்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் ஆக்சுவலி காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் ஸோ தட் வி கேன் கிவ் குட் ஃப்ரூட் அண்ட் ஹீ ஹஸ் டன் வாட் எவர் ஹீ ஹேஸ் டு டூ ஃபார் அஸ் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ நம்மை தேடி வந்தார் நம்மை ரட்சித்தார் அவருக்கு நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் ஜீவ வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தையும் அவர் நமக்கு தந்தருளியிருக்கிறார் இவ்வளவு செய்து நாம் கனி கொடுக்காமல் இருக்கும் பொழுது இல்லை கசப்பான கனிகளை கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே துக்கப்படுவார் ஆனால் நீங்கள் உன்னத பாட்டிலே நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 4:16 வாடையே எழும்பு தென்றலே வா
கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே எப்பொழுது வந்தாலும் நம் அருமையான கனிகளை புசிய, நம்முடையத்திலிருந்து அருமையான கனிகளை தேவன் புசிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால்தான் தட் இஸ் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் வி ஆர் கால் டு கிவ் ஃப்ரூட். அந்த அத்தி மரத்தை பார்த்து கனி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது அது இல்லைன்னு உடனே ஆண்டவர் அதை சபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே ஒருவேளை கடந்த நாட்களிலே ஒருவேளை ஆண்டவர் விரும்பாத காரியங்கள்னால கசப்பான கனிகளை நாம் கொடுத்திருப்போமானால், ஆண்டவருடைய இதயத்தை நாம் ஒருவேளை துக்கப்படுத்தி இருப்போமானால், இந்த நாட்களிலே நாம் மனம் திரும்பி ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கத்தக்கதாக நாம் தேவனிடத்திலே நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னத பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் அருமையான கனிகளை கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் ரட்சிப்பின் கிரியைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, செய்திருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கனியுள்ள ஜீவியம் நல்ல கனிகளை கொடுத்து நாங்கள் உம்முடைய ஆண்டவரே இருதயத்தை மகிழ்விக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ் யூ.